இது வந்து உண்மையில இயற்கையில கிடக்கிற கழிவுகள்ல இருந்தா நாங்க இந்த கேஸ் எடுத்துக்கொள்றோம். இப்படி செய்தாங்கண்டா இன்னொரு 5-10 வருஷ காலத்துக்கு நீண்ட காலம் வாழ்றதுக்கு வாய்ப்பு. விறகடுப்பு சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் நீண்ட ஆயுள்ல இருக்கிறத போலயே ஒரு நன்மை இந்த அடுப்புல இருக்கு. ஆனா கேஸ் அடுப்புல அப்படி இல்லை. ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இலங்கையிலே மிக பெருமதியான ஒரு பொருள் தயாரிக்கிற இடம். அதேதான் சொல்ல வந்தேன். அதாவது சாதாரணமாகவே எல்லாமே முக்கியம் தான். இந்த காலகட்டத்துல முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவுதான் நாங்க வந்து தேடினாலும் கிடைக்காத ஒரு பொருள் தயாரிக்கிற இடம். இதை வந்து நாங்க இயற்கையாகவே தயாரிக்கலாம். இலங்கையில இந்த தங்கம் வாங்கலாம், வைரம் வாங்கலாம், முத்து வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். இதை வாங்கலாம் கடந்து அடுத்த கண்டம் தேசத்துக்கும் போகலாம். ஆனா இதை வாங்கலாம் அது தயாரிக்கிற, அதாவது இயற்கை முறையில தயாரிக்கிற ஒருவரை நாங்க வந்து தேடி பிடிச்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பேர்? என் பேர் வைரமுத்து லோகிதராஜா. நல்ல பேர். நன்றி. நல்ல பேர் மட்டும் நல்ல வேலையும் சரி. அதாவது எவ்வளவு காலம் இது ஆரம்பிச்சு? நான் ஒரு மாடு வளர்ப்புல ஆர்வமா இருந்தேன்னா இயற்கை விவசாயத்துல நான் ஒரு முன்னோடியா இருக்க வேண்டும்ன்ற ஆர்வத்தோட சாணத்திலிருந்து கூட்டுப்பசலை தயாரிச்சு வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்ப எனக்கு இது ஒரு ஏதுவா போயிட்டது, இந்த சாணத்துல இருந்து கேஸ் எடுக்கிறதுக்கு. அப்ப அந்த டைம்ல எனக்கு மிருக வைத்திய காரியாலயத்திலேருந்து ஒரு உதவி ஒன்று கிடைச்சது. 50,000 ரூபா உங்களுக்கு மானியமாக கிடைக்கும், நீங்கள் மிச்ச காசு போடணும்னா. இப்போ நான் 80,000 ரூபா கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்பாக நான் தயாரித்தது. 7 வருஷமாக நான் கேஸ் பாவிக்கிறதே இல்லை. 130,000 நான் இந்த டேங்க் கட்டி முடிக்கிறதுக்கு இல்லை. 50,000 ரூபா அதில் டெக்னீஷியனுக்கு மட்டும் 50,000 ரூபா கொடுத்துருக்கேன் அந்த டைமில். 7 வருஷத்துக்கு முதல். அதாவது பொதுவாக இந்த பயோ கேஸ் தயாரிக்கிறது அப்படின்றது சின்ன வேலை இல்லை. அதுக்கு ஒரு ஒரு முறை இருக்குது. எதை ஆரம்பித்து எங்கே கொண்டு முடிக்கிறது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. முடிஞ்சளவு எவ்வளோ இலகுவாக இதை வந்து நாங்கள் பார்க்க முடியும், அவ்வளோ இலகுவாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். முக்கியமாக இது செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இது இப்படி தான் கரைக்கிறது. இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 கிலோ சாணம் சலமும் போனால் ஓவர்லோட் கேஸ் கிட்டத்தட்ட 5 பேர் கொண்ட குடும்பங்கள், 3 குடும்பங்கள் பயனடையலாம். சாதாரணமாக நீங்கள் ஐயோ சாணம் இல்லாட்டி இந்த கேஸை தயாரிக்க முடியாமலுக்கு போயிருவேன்னா கவலைப்பட தேவையில்லை. வீட்டில் வர சமையல் கழிவுகள், குளப்பகுதிகள் ஆறுகளை பண்டிய அந்த நீர்த்தாவரங்கள், சல்ஃபினியா, ஆத்துவாழை, இது சார்ந்த தாவரங்கள், குயிக்காக ஊக்கக்கூடியது, கிளிசிரியா, அப்படியான இல வகைகள், வீட்டு கிடைக்கிற கழிவுகள் எல்லாமே நீங்கள் கோழி எருவாக இருக்கலாம், கோழி எருவும் போடலாம், பிரச்சனை இல்லை. ஆட்டெரு, மாட்டெரு, இதுகளெல்லாம் போட்டு கலந்துட்டு விட்டால் பசலோட அளவு, அதாவது கேஸோட அளவு கூட வரும். குயிக்காக ஊக்கக்கூடிய பொருட்களை போட்டுட்டோம்னா கூட அந்த டக்குன்னு ஊக்கணும், ஊக்க வேணும். அப்போ அதுலேருந்து கேஸ் உருவாகிற விதம் கூட. இப்போ நாங்கள் கொல்லிவாய்ப்பேன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆத்தோரம் பூராக்களை வந்து கொல்லிவாய்ப்பை நெருப்பாக வந்து பிடிக்கிறது. அது கொல்லிவாய்ப்பை எங்களை இந்த கிராமப்பகுதிகளில் மனசில் இருக்குது. ஆனால் உண்மையாக கொல்லிவாய்ப்பே அதை இல்லை. அங்கே இருந்தால் அந்த கண்டல் தாவரங்கள்ற இலையெல்லாம் வந்து அந்த கலப்பு பகுதிகளில் விழுந்து விழுந்து அதில் உக்கி அந்த மெதேன் வாயு உருவாகி இருக்கும். அப்போ இந்த டைமில் இவங்க வீடு குடிச்சு போட்டு நெருப்பு போடுவாங்க, அந்த நெருப்பு அந்த வாயுவில் பிடிச்சிட்டு பின்னால் அவங்களை திரட்டி கொண்டு வர்றது. அதுதான் உண்மையான விஷயம். அந்த வேலை தான் இங்கேயும் நடக்கிறது. இந்த மெதேன் வாயு தான் இங்கே தேசிய ஏற்பாடு, இந்த உயிர் வாயுவோட வேலை. நாங்கள் இந்த சாணத்தை கரைக்கி அதோட அதில் யூரினம் வந்து அதில் சலமும் இதுக்குள்ளே போய் இந்த கான் வழியாக அங்கே அந்த டேங்குக்கு போகுது. அந்த கான் வழியாக அந்த கான் இது இதில் இதில் நீங்கள் கரைச்சி விட்டு கரைச்சி விட்டோம்னா இதுக்குள்ள அப்படியே போய் சேரும் அப்படியே. ஓகே ஓகே ஓகே. ஆ சரி சரி. இப்போ அதில் போகணும். அந்த டேங்க் 14 அடி விட்டமும் 5 அடி ஆழத்துலேயும் டேங்க் கட்டியிருக்கிறான். ஒரு கருமூடி மாதிரியான ஒரு செட்டப் தான் மேலுக்கு இருக்கிறது. அதை விட அதுக்குள்ளே போய்க்கு அதில் கிடந்து உக்கம் உக்க 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 கேஸ் மேலே வருது. இங்கே எங்களுக்கு வீட்டுக்கு கேஸ் அடுப்புக்கு நேரடியாக வருது. சிலிண்டரை வச்சு நாங்கள் ஒரு வேலையும் செய்கிறோம், நேரடியாக அங்கே அடுப்புக்கே வருது. அதே நேரம் அதில் கழிவை வந்து நாங்கள் வீட்டுக்கு தோட்டத்துக்கு நேரடியாக பசலையாக யூஸ் பண்ணுறோம். ரைஸ் குக்கர் வந்துட்டுது. இந்த பயோகேஸ்லேருந்து சமைக்கக்கூடிய ரைஸ் குக்கர் இருக்குது. அப்போ எல்லா விஷயமும் இதுக்குள்ள மோட்டர், தண்ணி இறைக்கிற மோட்டர் இருக்குது. அதே போல் அதில் வர கழிவுகள் எடுத்து வீட்டு தோட்டமாக பயிர் செய்கையை மேற்கொள்கிறேன். அது வெள்ளா நெச்செய்கைக்கும் பயன்படுத்தணும். அதே போல் வீட்டு தோட்டத்தில் வர கீரை, பயத்தை, வெண்டி, பாகல், எது எந்த வகையான பயிர்களுக்கும் அதை நான் ஊற்றி சிறந்த ஒரு விளைச்சலை பெற்றுக்கொண்டு வரேன். 7 வருஷமாக எனக்கு எரிவாயு பிரச்சனை இல்லாமலுக்கு
நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போதைக்கு நிலைமை தைரியம் 8,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் கூட எரிவாயு இல்லை என்ற நிலையில் மக்கள் பதறிக்கொண்டிருக்கிறாங்க. நகர்ப்புறத்து மக்களை பொறுத்தவரையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு புண்ணியமானன் தான் சொல்கிறேன், கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். அதே நேரம் மிருக வைத்திய காரியாலய அலுவலகத்துக்கு நான் நன்றி கூறுறேன் என்று சொன்னால், அந்த ஒரு இக்கட்டான நிலையில் எனக்கு அவங்க உதவி செஞ்சு இந்த நிலையை ஊக்குப்படுத்தினதுக்காக. கீழால் வந்து அதுக்குள்ளே வட்டை கொண்டு போகுது, அந்த வட்டைக்குள்ளால் கீழே இறங்குது. இதில் வந்து 14 அடி விட்டமும் 5 அடி ஆழமும் உள்ள ஒரு டேங்க் கொண்டு கான்கிரீட் பண்ணி இதுக்குள்ளே செய்திருக்கிறோம் ஒரு கிணறு வடிவத்தில். அதே போல் ஒரு கருமூடி மாதிரியான ஒரு விஷயந்தான் இதில் இருக்குது. இதில் அந்த அடிப்பகுதியில் இருந்து வட்டைக்குள்ள வரைக்கும் அந்த சாண மூலம் அதிலிருந்து உக்க உக்க இதிலேருந்து கேஸ் இந்த வட்டைக்கூடாக இங்கே வருது. இப்போ நாங்கள் இதில் ஒரு போட்டிருக்கிற மாதிரி ஒரு அடைப்பான் ஒன்று வச்சுருக்கிறோம். கேஸ் தேவை என்றால் திறந்து விடுறது, தேவை என்றால் நொக் பண்ணி விடுறது. ஓகே, இப்போ இந்த இந்த டேங்குக்குள்ளே தான் நம்ம கரைக்கிற சாணமெல்லாம் வருது அப்படியா? ஓ, இதுக்குள்ளே தான் போகுது. இது இதுக்குள்ளே டேங்க் ஒன்று இருக்குது, டேங்க் இருக்குது, அப்படியே டேங்க் இருக்குது. மேலே மூடி இருக்குது, எல்லாமே சீமெண்டாலேயே கல் வச்சு கட்டியிருக்கு. ஃபுல் டேங்க், ஃபுல் டேங்க் கட்டி அப்படியே மூடி டேங்காகவே கட்டியிருக்கு. கட்டிட்டு இது மேலே இருக்கிறது ஒரு சும்மா நோமலை என்னென்று கேட்டால், இதை தண்ணியை கொஞ்சம் வச்சிருக்கிறோம் எதுக்காக, மேலுக்கு தண்ணி வச்சிருக்கிறோம் எதுக்காகன்னு கேட்டால், இதில் மேல் மூடியில் அதாவது கருமூடியில் மேல் மூடி அந்த வட்டத்துக்குள்ளே தண்ணி வச்ச மாதிரி தான் வச்சிருக்கிறேன். சட்டியை மூடி வைக்கிற, சட்டியை மூடி வச்சிருக்கிறேன். இது கருமூடியில் மூடி மேல்குரிய கைப்பிடிச்சு திறக்கிறது தான் அது. ஓகே, இப்போ இதில் தண்ணி வச்சிருக்கிறோம் எதுக்காகன்று கேட்டால், அந்த கேஸ் வரைக்க இந்த தண்ணியில் பட்டு ஒடுங்கும். அந்த ஒடுங்கல் நிலையை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வேலையை வச்சிருக்கோம். இதில் இல்லைன்னு சொன்னால் மேலால் ஆவியாக வெளியில் போகிறதுக்குரிய வாய்ப்பு, தண்ணியை தாண்டி தண்ணியை தாண்டி போகாமல் இருக்கிறதுக்காக இதில் தண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஃபிட் பண்ணியே இருக்குது, திறக்க இல்லாது, திறக்க இல்லாது, இது திறக்க இல்லாது, உடச்சி தான் எடுக்கணும். இது திறக்கணும் சொன்னால் இந்த சைட்டெல்லாம் மெல்லாம மெல்ல மெல்லமாக உடச்சி இதில் கம்பி வச்சிருக்காங்க. இந்த கம்பி இதுக்குள்ள இந்த கம்பியில் பிடிச்சி இப்படி மொத்தமாக செட்டோட இதையும் மெல்லாமல் இடத்துல அறுத்து போட்டு செட்டோட இந்த துண்டு மட்டும்தான் தூக்கலை, தூக்கணுமா? இப்போதைக்கு தேவைப்படலை, நீங்கள் இப்போ தேவைப்படலை. நான் இப்போ செய்ய வேண்டியிருக்குதுன்னு கேட்டால், இதில் கொஞ்சம் மண் கடைசெல்லாம் ஏழு வருஷத்தால் போயிட்டு இருக்குள்ளே, கொஞ்சம் கூட போயிட்டு மண் நிறைஞ்சிருக்கும். சின்ன டேமேஜ் ஒன்றும் வந்துருக்கு இடத்துக்குள்ளே, என்ன நான் சின்ன ஃபென்ஸ் போட வரைக்கும் சின்ன டேமேஜ் ஒன்று வந்துருக்குது. ஓகே, அப்போ அதுக்காக இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்குது நான். அது இப்போ இல்லை, இப்போ ஓரளவு கேஸ் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். இதில் இன்னும் ஒரு வட்டை மேலுக்கு இருந்து வட்டை கொண்டு போகுது. இதில் டேங்க் இல்லை, இந்த உள்ளுக்குள்ளே தான் இதில் டேங்க். இந்த செப்பரேட்டாக ஒரு டேங்க் கட்டியிருக்கோம்னு சொன்னால், இதில் அவுட்லெட் அவ்வளவும் அதுக்குள்ளே இந்த டேங்க், இதுக்கு இது சும்மா இது வச்சிருக்கேன். இது ரெண்டாவது கழிவு எடுத்து நான் வெளியில் கொண்டு போகிறதுக்காக, இது கொண்டு போகிறது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த இருக்க சிமெண்டால் கட்டியிருக்கிற டேங்க், இந்த டேங்க் இந்த இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது. ஓ, இதில் எல்லா இடமும் இல்லை. இதில் இந்த இதில் ஒரு வட்டை இந்த போகுது, இதுல மட்டும் சின்ன வட்ட துளை துவாரம் அங்கிருந்து இங்க வர்றதுக்காக இவரே மேலாம் இருக்கிறேன். இப்ப இந்த கழிவு அவ்வளவு கரைசல் அவ்வளவு நாங்க எடுத்து நேரடியா லிக்விடாக லிக்விட் பெர்டிலைசர்ஸ் என்ற வகையில இதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். திரவ பசலையாக பாவிப்போம், அதாவது கிருமி நாசினியாக பாவிக்கிறோம், பூச்சி நாசினியாக பாவிக்கிறோம். அது திரவ நிலையில் இதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் இப்போ இதில் என்ன கேட்டால், இதை எடுத்து ஒரு துணி மேலே ஒரு நெட் வச்சு வடித்து இந்த டேங்கில் நிரப்பி வச்சிருக்கிறேன். அவசர தேவைகளுக்கு நான் அதை கொண்டு போகலாம்ன்றது. ஓகே, நீங்கள் வந்து பயிர்களுக்கு கொண்டு போகிறதுக்காக இதில் கிருமி நாசினியாக பயன்படுத்தலாம். இப்போ இதில் நிறைய இது ஃபுல்லாகவே இதுக்குள்ளே வடித்து இதில் வச்சு வடித்து எடுத்த கரைசல் தான் இதுக்குள்ளே. என்னென்னு பயன்படுத்தலாம் அது? இதை வந்து எந்த விதமான பயிர்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ என்னென்று கேட்டால், இதை வந்து வெள்ளாமச்சிக்காக பம்மில் போட்டு 16 லிட்டர் பம்மில் போட்டு அடிக்கிறதுக்காக நான் வடித்து வச்சுருக்கிறேன். இதை வந்து வடிக்காமலுக்கு இதில் கரைசலாக வச்சுருக்கேன். இது நேரடியாக போய் பயிர்களுக்கு மொத்தமாக ஊற்றி விடலாம். அப்போ இந்த மனம் ஸ்மெல் ஒன்று வரும், அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சி நாசினி எல்லாம் போயிடும் உருவாகும் இப்போ நாங்கள் திருப்பி புதுசாக அங்கே அனுப்பி வைக்க அளவு திட்டம் அப்படி கூடும். அப்போ நான் என்ன செய்யணும்னா, இதை தண்ணியாக எடுத்துகிட்டு கொண்டு போகிறேன். சில வேலைகளை எருவாக வேணுமென்றதாக இந்த வட்டையில் ஊற்றி அங்கே கொஞ்சம் காயை வச்சு எடுத்துகிட்டு அதை எருவாக எடுத்துகிட்டு எருவாக கொண்டு வருவேன். ஓ ஓ ஓ ஓ, நேரடியாக எருவா இல்லாமல் அங்கே போய் கேஸ் ஆகி அங்கேருந்து இங்கே ப்ரெஷர் ஆகி அதனுடைய கழிவுகள் இங்கே வந்து திரும்ப போய் அங்கே எருவாகுது, இங்கேருந்து போய் அங்கே எருவாகுது.
இப்போ நாம் வந்து சாணத்தை கரைச்சி இந்த கழிவுகள்லாம் விட்டதுக்கு பிறகு புதுசாக செய்கிறதா இருந்தால் எத்தனை நாளில் கேஸ் உருவாகும்? புதுசாக நீங்கள் சாணம் போட போகிறீங்க? போடல, இப்போ ஒரு இப்போ நீங்கள் வந்து 7 வருஷம் முதல்ல செஞ்சது. இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக இந்த சிஸ்டத்தை செஞ்சுட்டு அவர் சாணத்தை கொண்டு விட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டானா கேஸ் எத்தனை நாளில் பாவிக்கும்? சரியா 14வது நாள் ஃபுல் தரம் கேஸ் நல்ல ப்ரெஷரோட கிடைக்கும். கிடைக்கும். நகரத்தில் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் உள்ளுக்கு டேங்க் வச்சு தானே செஞ்சுருக்கீங்க? இந்த மாதிரி டேங்க் கொண்டு வச்சு செஞ்சுருக்கீங்க. இப்படி ஒரு பரலில் உள்ள வச்சு கேஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கா? அது பாதுகாப்பானதா? நல்ல சிறந்த ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் என்றால், எப்படியா நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு பைப் ஒரு பரலாக இருக்குமென்றால் பெட்டர். ஏன்னா நாங்கள் சிமெண்டால் நல்லா கான்கிரீட் பண்ணி தான் அதை வேலை செஞ்சோம். ஏன்னா கேஸ் போய்க்கு வெடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் பெரிய ஒரு எஃபெக்ட் வராது. எங்களுடைய சிலிண்டர் வெடிச்சு வர்ற ஒரு ஆபத்தை இது வெடிச்சு தராது, அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதில் என்ன காரணத்துக்காக ரெண்டு மூடி போட்டாங்களோ எனக்கு தெரியல எனக்கு, ஆனால் இது நல்ல ஒரு வேலைக்கான ஒரு வீட்டில் கேஸ் பாவிக்கிறது ஒரு வீட்டு நகரப்புறங்களில் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு தங்களோட வீட்டு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேலையை இது செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த டேங்க் இந்த டேங்காலே செஞ்சிடலாம். நாம சிமெண்டால் கட்டி எல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை, இதுலேயே செய்யலாம். செய்யலாம். என்ன மாதிரி செய்யலாம் சொன்னால், இப்போ இதுக்குரிய மூடி எல்லாமே இருக்குது. இப்போ இதுக்குரிய வட்டை எல்லாமே த்ரெட்டோடு இருக்குது. இதுக்குரிய செட்டப்பில் நாங்கள் வேல்ஃபுகள் சிஸ்டம் அதுக்குரிய பிளம்பிங் செக்ஷனில் இந்த பைப் எல்லாமே இருக்குது. அப்போ அதில் போட்டுட்டு நாங்கள் ஒன்றுலேருந்து கேஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் ஒன்றில் இருந்து நாங்கள் இதுக்குள்ளே இன்புட் வர்றதுக்கும் இப்போ இதில் வந்து நாங்கள் இன்புட் பண்ணலாம். இதுலேருந்து கேஸை வெளியில் அவுட்ல போகிறதுக்குலாம், ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு வேலை இங்கேயும் வட்டை ஒன்று இன்னொரு செட்டப் ஒன்று செஞ்சுருக்கணும். அதில் இதுலேருந்து இன்னொரு இன்புட் போகிறதுலேருந்து அவுட்லெட் கீழே கிண்ட எடுக்கணும் என்றால் அவுட்லெட் வர்றதுக்கு அவுட்லெட் ஓகே அந்த கழிவுகள் கழிவுகள் வர்றதுக்கு அப்படிங்க நாங்கள் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு அங்கே இல்லை. இதுவும் வட்டையில் எந்த எந்த உயரத்தில் நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட அளவு இவ்வளவு முக்கால் பங்கு தூரத்துக்கு வைக்கமுன்னா இவ்வளவும் கேஸாக இருக்கலாம். வெளியில் இவ்வளவு இங்கேருந்து வட்டையை போட்டோம்னு இந்த அளவு தூரத்துக்குலேருந்து வெளியில் வந்து வெளியில் வருவார். அதுக்கு மேலே உள்ளதான் கேஸாக கேஸாக வந்து கொள்வேன். இக்கட்டான சூழ்நிலையில் தான் நாங்கள் இதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கோம். இப்போது நிலை கேஸ் இல்லை, அதுக்கு பிறகு இல்லை, அடுத்த வேலை என்ன விதவிதமான அடுப்புகள் அறிமுகப்படுத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ எங்களுக்கு இந்த காலப்பகுதிக்கு மட்டும் இதில் நாங்கள் பயன்படுவோம். நகர்ப்புறத்தை பொறுத்தவரையில் கொஞ்ச நாளையில் கேஸ் கிடைச்சிருந்தாலும் இதில் கவனம் எடுக்க மாட்டாங்க. கவனம் எடுக்கப்படும். ஆனால் இதே தொடர்ந்து செஞ்சால் சொன்னால் பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்குது. ஆனால் ஏன் இதை சொல்ல வரணும்னு சொன்னால், அந்த கேஸ் சிலிண்டரை எடுத்துக்கொண்டு நேரடியாக ஒன்றுமே போடுறதுல நேரடியாக கேஸ் வந்துடும். ஆனால் இதில் கேஸ் இருக்குன்னா நிறைய ஒவ்வொரு நாளும் இன்புட் போய்கொண்டே இருக்க வேணும். கண்டிப்பாக. அப்போ அந்த ஒரு அது அடிஷனல் வேலையாக இருக்கும். அதனால் நகர்ப்புறத்தாக்கள் அதில் அந்த வேலைக்கு டைம் அவங்களுக்கு மீதப்படாது, அதனால் நீ விரும்ப மாட்டாங்க. ஆனால் இப்படி செய்தாங்க என்றால் இன்னொரு 5-10 வருஷ காலத்துக்கு நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் அதான் உண்மையான விஷயம். இயற்கையான விஷயங்களை செய்யும்போது ஆயுளும் ஆயுள் அதிகரிக்குது. விறகடுப்பு சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் நீண்ட ஆயுளில் இருக்கிறத போலேயே ஒரு நன்மை இந்த அடுப்பில் இருக்கு, ஆனால் கேஸ் அடுப்பில் அப்படி இல்லை. இதில் ஒரு மீட்டர் ஒன்று வச்சிருக்கிறேன். எதுக்காக இந்த மீட்டர்னா கேஸில் அளவு எங்கே எவ்வளவு இருக்குன்றதை பார்க்கறதுக்காக. இதில் கலர் தண்ணி தான் போட்டு வச்சுருந்தாங்க, இப்போ கொஞ்சம் அது வெள்ளையாக போயிட்டுது. இந்த அளவுக்கு இதில் மட்டம் இருக்குது. இந்த மட்டம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டம் இருக்குது. இப்போ இதில் எப்படி கண்டுபிடிப்போம் கேஸ்? இப்போ இதில் என்ன சொன்னால் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு மட்டத்துக்கு கேஸ், இப்போ இதில் இவ்வளவு மட்டத்துக்கு வரும் கேஸ். ஓகே. இப்போ இங்கே இருக்கிற உயரம் இந்த இவ்வளத்தில் இருக்கு தானே. ஓ, இப்போ இவர் பதிய குழவுடைய வரைக்கும் சிறிய சென்டருக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு மட்டத்தில் இருக்குது கேஸ். ஓகே. இவ்வளவும் கேஸ், இவ்வளவும் கேஸ் இருக்குது. இப்போ இவ்வளவு மட்டம் காட்டுதுன்னு சொன்னால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு கறியும் ஒரு சோறுமாக்கி தண்ணியும் சுட வச்சிருக்கக்கூடிய மாதிரி கேஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் நன்றி நன்றி நன்றி. உண்மையில சந்தோஷமா இருக்குது. யான் பெற்ற இன்பம் பெருகை வையன். எல்லாரும் எல்லாரும் சரி. ஓகே, சந்திப்போம். நன்றி நன்றி. இன்னொரு வீடியோ சந்திப்போம். கண்டிப்பா கண்டிப்பா.